இன்றைய முக்கிய செய்திகள். கோயில்கள் யாருடைய தனிப்பட்ட சொத்தும் அல்ல, சட்ட போராட்டத்திற்கு தகார் என ஸ்டாலின் அறிவிப்பு. ஐயப்ப பக்தர்களுக்காக சைவத்திற்கு மாறிய திருக்குற்றாலம், மகர ஜோதி முடியும் வரை வியாபாரிகள் செலுத்தும் நேர்த்திக்கடன். வணக்கம். வணக்கம். கோயில்கள் மக்களுக்கானவை என்றும் யாருடைய தனிப்பட்ட சொத்தும் கிடையாது என்றும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் தமிழகம் முழுவதும் 217 இணையர்களுக்கு இன்று இலவசமாக திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. சென்னை திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோயில் மண்டபத்தில் நடந்த வனவிழாவில் திரு ஸ்டாலின் தலைமையேற்று 31 இணையர்களின் திருமணத்தை நடத்தி வைத்தார். மணமக்களுக்கு தங்கத்தாலியுடன் 70,000 ரூபாய் மதிப்பிலான கட்டில், பீரோ, மெத்தை, தலையணைகள், சமையல் பாத்திரங்கள் உள்ளிட்ட சீர்வரிசைகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் பேசிய திரு ஸ்டாலின், நாட்டின் நலன் கருதி அளவான குழந்தைகளை பெறுவதுடன் தமிழில் பெயர் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அறநிலையத்துறையின் 3,700 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆக்கிரமிப்பு சொத்துக்களை மீட்டுள்ளதாகவும், அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகும் திட்டத்தை செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்த அவர், இதில் எந்த தடை வந்தாலும் எதிர்த்து சட்ட போராட்டம் நடத்துவோம் என்று கூறினார். மன்னராட்சி காலமாக இருந்தாலும் சரி, மக்களாட்சி காலமாக இருந்தாலும் சரி, அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் கோவில்கள் என்பது மக்களுக்கு தான். கோவில்கள் ஒரு சிலருடைய தனிப்பட்ட சொத்து அல்லது அந்த நிலையை மாற்றத்தான் நீதி கட்சி காலத்தில் இந்த துறை உருவாக்கப்பட்டுச்சு. தமிழ்நாட்டில் அதிக திருக்கோயிலுக்கு குடமுழுக்கு செய்யப்பட்டுச்சு. அந்த குடமுழுக்கு யாருடைய ஆட்சி காலத்தில் அதிகம் செய்யப்பட்டதுன்னா தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான் அதிகம் குடமுழுக்கு செய்யப்பட்டது. நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் தலைமையில் திருமணம் நடந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக மணமக்கள் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ஒரு மேரேஜ் பண்ணோன்னா 3 லேக்ஸ்லேருந்து 5 லேக்ஸ் ஆகும். எங்களுக்கு வந்து இந்து சமய சார்பாக வந்து இலவசமாக கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாங்க. அது வந்து எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. சிஎம் வந்து சிஎம் கையால் நேரடியாக எங்களுக்கு தாலி எடுத்து எங்களுக்கு கொடுத்தது எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் இதெல்லாம் வந்து நினைக்கவே இல்லை. சமயபுரம் கோயிலில் 18 இணையர்களுக்கு அமைச்சர் திரு கே என் நேரு திருமணம் நடத்தி வைத்தார். ஈரோடு திண்டல் அருகே 23 இணையர்களுக்கு அமைச்சர் திரு முத்துசாமி தலைமையில் திருமணம் நடைபெற்றது. நாகை நீலாயதாட்சி கோயிலில் 25 இணையர்களுக்கும், புதுக்கோட்டையில் அமைச்சர்கள் திரு ரகுபதி, திரு மெய்யநாதன் தலைமையில் 2 இணையர்களுக்கும் இலவச திருமணங்கள் நடைபெற்றன. சீர்வரிசை தாய் வீட்டில் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரியே இங்கேயே செஞ்சாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 25 பேருக்கும் ஒரே நேரத்தில் தாலி கட்டும்போது அதிக பேர் வாழ்த்தும் போது அது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழக அரசுக்கு ரொம்ப நன்றி. சேலம், அவிநாசி, நெல்லை, தர்மபுரி, திண்டுக்கல், கும்பகோணம் உள்ளிட்ட இடங்களிலும் இணையர்களுக்கு இந்து அறநிலையத்துறை சார்பில் இலவச திருமணம் நடத்தி வைக்கப்பட்டு சீர்வரிசை மற்றும் மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டன. தென்கிழக்கு வங்கக்கடலில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கும் நிலையில், 16 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. கடலூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் 15 நாட்களாக மழை ஓய்ந்திருந்த நிலையில் இன்று காலை 1 மணி நேரம் வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. தஞ்சை, திருவையாறு, பூதலூர், திருக்காட்டுப்பள்ளி உள்ளிட்ட இடங்களில் அடைமழை பெய்து வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. சீர்காழி, கொள்ளிடம், வைத்தீஸ்வரன் கோயில், திருமுல்லை வாசல், பூம்புகார் உள்ளிட்ட இடங்களில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. கும்பகோணம், தாராசுரம், திருநாகேஸ்வரம், திருவாரூர், மன்னார்குடி, குடவாசல், நன்னிலம், கோட்டூர், கூத்தாநல்லூர், கொரடாச்சேரி, நீடாமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். இந்நிலையில் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என இந்திய வானிலை மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக 8ஆம் தேதி வரை வடகடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை, குமரி ஆகிய 16 மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஐயப்ப பக்தர்களுக்காக குற்றாலமே சைவத்துக்கு மாறியுள்ளது. கார்த்திகை 1ஆம் தேதி மாலை அணியும் பக்தர்கள் 2 மாதங்கள் விரதத்தை கடைபிடித்து சபரிமலைக்கு செல்கின்றனர். சபரிமலைக்கு செல்லும் தமிழக பக்தர்கள் தரிசனம் முடித்துவிட்டு குற்றாலத்துக்கு வந்து அருவிகளில் நீராடி செல்வது வழக்கம்.
தற்போது லட்சக்கணக்கான பக்தர்கள் குற்றாலத்தில் சங்கமிப்பதால் அங்குள்ள உணவகங்கள், வெதுப்பகம் மற்றும் தேநீர் கடைகள் அனைத்தும் சைவமாக மாறியுள்ளன. தேநீர் கடைகளில் முட்டை போண்டாவுக்கு 2 மாதம் விடுமுறை என்று உரிமையாளர்கள் தெரிவித்தனர். நாங்கள் கடைக்காரங்கள்லாம் இப்போ எல்லாமே எல்லாம் வெஜிடேரியன் தான் வச்சுருக்கோம். நான்வெஜ் வைக்க கிடையாது. எல்லாம் மிளகா பச்சி, முட்டை பச்சி எல்லாம் சீசன் டயத்தில் போடுவோம். சீசன் டயத்தில் நான்வெஜ்ஜுன்னு முட்டையை சேர்த்து விற்போம். இப்போ முட்டை கிடையாது. ஃபுல்லாக ஐயப்ப சாமியை முன்னிட்டு ஐயப்ப பக்தரை வேண்டி நாங்கள் எல்லாருமே வெஜிடேரியனால சாமியை கும்பிடுதோம். தவிர வேறு எதுவுமே வைக்க கிடையாது. நாங்கள் சபரிமலைக்கு வர்றது ஃபஸ்ட்டு, சாமி தரிசனம் முடிச்சுட்டு இப்போ தான் இங்கே குற்றாலம் வந்திருக்கோம். குற்றாலத்துலேயும் எல்லாமே நல்லா இருக்குது. அது இல்லாமல் எந்த ஹோட்டல்லையுமே அசைவம் கிடையாது, எல்லாமே சைவம் தான். சைவங்கிறது எல்லாத்துக்குமே ஆச்சரியம் தான். இருந்தாலும் நாங்கள் விரதம் இருந்து வந்தாலும் இங்கேயும் எங்களுக்கு விரத சாப்பாடவே எல்லாமே கிடைக்குது. சபரிமலையில் தை முதல் தேதி மகர ஜோதி தரிசனம் நடைபெற உள்ள நிலையில் 5ஆம் தேதி வரை குற்றால உணவகங்கள் அனைத்தும் சைவ உணவகங்களாகவே இருக்கும் என்று உரிமையாளர்கள் தெரிவித்தனர். வணிக நோக்கம் ஒருபுறம் இருந்தாலும் ஐயப்பனுக்கு செலுத்தும் நேர்த்திக் கடனாகவே சைவ முறை கடைபிடிக்கப்படுவதாக அவர்கள் கூறினர். குற்றாலம் முழு சைவமாக மாறியுள்ளதால் அசைவ உணவு சாப்பிட விரும்பும் சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் தென்காசி அல்லது செங்கோட்டைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஆறுமுகசாமி ஆணையத்தின் அறிக்கையின் அடிப்படையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவு தினம் December 4ஆம் தேதிதான் அனுசரிக்கப்பட வேண்டும் என அதிமுக முன்னாள் எம்பி திரு கே சி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். உடல்நலக்குறைவால் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் 2016ஆம் ஆண்டு சிகிச்சை பெற்ற அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா December 5ஆம் தேதி உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. அவரது மரணத்தில் மர்மம் இருப்பதாக சர்ச்சை எழுந்த நிலையில் ஓய்வு பெற்ற நீதிபதி திரு ஆறுமுகசாமி தலைமையில் அமைக்கப்பட்ட ஆணையத்தின் விசாரணை அறிக்கையில் ஜெயலலிதா December 4ஆம் தேதியே உயிரிழந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை மெரினாவில் உள்ள ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் இன்று திரு கே சி பழனிசாமி அஞ்சலி செலுத்தினார். ஆறுமுகசாமி ஆணைய அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதை எடப்பாடி திரு பழனிசாமியும் திரு ஓ பன்னீர்செல்வமும் ஏற்க மறுப்பது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பினார். துரதிருஷ்டவசமாக அந்த ஆணையத்தினுடைய அறிக்கையை அவர்கள் 2 பேரும் ஏற்றுக்கொண்டு December 4ஆம் தேதியை அம்மாவினுடைய நினைவு நாளாக இன்றைக்கு அனுசரித்திருக்க வேண்டும். அவர்கள் அனுசரிக்க தவறிவிட்டார்கள். ஆறுமுகசாமி ஆணைய அறிக்கை மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திரு கே சி பழனிசாமி கோரிக்கை விடுத்தார். ஜெயலலிதாவின் நினைவு நாள் நாளை அனுசரிக்கப்படும் நிலையில் வேதாரண்யம் கடற்கரையில் முன்னாள் அமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் இன்று திதி கொடுத்தார். புதுக்கோட்டையில் திரு பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் திரு வைத்தியலிங்கம் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் சிலைக்கு அருகே அனுமதியின்றி வைக்க எடுத்து வரப்பட்ட ஜெயலலிதாவின் சிலையை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். உதகையில் இந்த ஆண்டுக்கான சீசனையொட்டி அங்கு நிலவும் குழுகுழு காலநிலையை சுற்றுலா பயணிகள் அனுபவித்து வருகின்றனர். மலைகளின் அரசி எனப்படும் அந்த இயற்கை எழில் கொஞ்சும் சுற்றுலா தலத்தில் ஆண்டுதோறும் நவம்பர், டிசம்பர், ஜனவரி ஆகிய மாதங்கள் குளிர்கால சீசனாக காணப்படும். அந்த வகையில் நடப்பாண்டிற்கான சீசனையொட்டி குளுமை நிலவும் சூழலை சுற்றுலா பயணிகள் ரசித்து வருகின்றனர். தாவரவியல் பூங்காவை பார்த்து ரசிப்பவர்கள் அங்கு பூத்து குலுங்கும் மலர்களையும் ஆர்வமுடன் கண்டுகளிக்கின்றனர். குழந்தைகளுடன் குடும்பம் குடும்பமாகவும் இளம் ஜோடிகளாகவும் ஏராளமானோர் வருகை தருவதால் உதகையில் குளிர்கால சீசன் களைக்கட்ட தொடங்கியுள்ளது. கிளைமேட் நல்லா இருக்கு. கார்டன்ல எல்லாமே பார்த்தோம், ஃபிளார்ஸ் எல்லாமே, அப்புறம் சிஸ்டர் மாமா அவங்களோட எல்லாம் வந்தது கொஞ்சம் ஜாலியா இருக்கு. குட்டீஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்தது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு, ஜாலியா விளையாடுறாங்க. இங்க தொட்டப்பேட்டா ரோஸ் கார்டனு அதெல்லாம் போயிட்டு இங்கே பொட்டானிக்கல் கார்டன் வந்தோம். அங்கே தொட்டப்பேட்டாவும் சரி, இங்கே ரோஸ் கார்டன் சரி, எல்லாமே நிறையா நல்லா இருந்துச்சு. மலர் கண்காட்சி எல்லாமே நல்லா இருந்தது. இங்கே வந்து நிறைய அந்த இந்தியா மேப் மாதிரி எல்லாமே நிறையா பண்ணி வச்சுருந்தாங்க. பராமரிப்பு எல்லாமே நல்லா இருக்குது. கிளைமேட்டு நல்லா கூலிங்காக தான் இருக்குது. தொட்டபெட்டா காட்சி முறை மற்றும் ரோஜா பூங்காவை காண வழக்கத்தை விட சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகமாக உள்ளது. இதனிடையே சபரிமலை சீசனை முன்னிட்டு முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் அதிகாலையிலேயே ஐயப்ப பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் குவிந்தனர். கடற்கரையில் அமைந்துள்ள பகவதி அம்மன் கோயில், காந்தி மண்டபம் உள்ளிட்டவற்றை அவர்கள் கண்டு ரசித்தனர். குமரி குற்றாலம் என்று அழைக்கப்படும் திற்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் ஆனந்த குளியலிட்டு மகிழ்ந்தனர். குற்றால அருவியிலும் வெள்ளப்பெருக்கு படிப்படியாக குறைய தொடங்கியதால் குளிக்க மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இனி வருவது செய்தித் துளிகள். குஜராத் சட்டப்பேரவை தேர்தலில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு 93 தொகுதிகளில் நாளை நடைபெறுகிறது. இதில் பொதுமக்கள் அதிக எண்ணிக்கையில் வாக்களிக்குமாறு தேர்தல் ஆணையம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. முதல் கட்ட வாக்குப்பதிவு இம்மாதம் முதல் தேதி 89 தொகுதிகளில் நடைபெற்றது. டெல்லி மாநகராட்சியில் 250 வார்டுகளுக்கான வாக்குப்பதிவு இன்று மாலை 5:30 மணிக்கு நிறைவடைந்தது.
இந்த தேர்தலில் ஆளும் ஆம் ஆத்மி, பாஜக, காங்கிரஸ் கட்சிகளிடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. 1349 வேட்பாளர்கள் களத்தில் உள்ள நிலையில் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஏராளமானோர் வாக்களித்தனர். இன்றைய தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் 7ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. தமிழகம் முழுவதும் காலியாக உள்ள 2748 கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கு ஆட்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்வு இன்று நடைபெற்றது. திருவள்ளூர், மயிலாடுதுறை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தேர்வில் ஏராளமான பெண்களும் கலந்து கொண்டனர். சென்னை விமான நிலைய வளாகத்தில் 250 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டுள்ள அடுக்குமாடி கார் நிறுத்தம் இன்று பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. 3 லட்சம் சதுர அடியில் 2000 கார்களை நிறுத்த வசதி செய்யப்பட்டுள்ளது. இங்கு முன்பிருந்ததை விட 2 மடங்கு கட்டணம் வசூலிக்கப்படுவதாக வாகன ஓட்டிகளும் வெளிநாட்டு உள்நாட்டு வருகை பகுதியிலிருந்து வாகன நிறுத்தத்திற்கு வர சரியான பாதை வசதி இல்லை என்று பயணிகளும் புகார் தெரிவித்தனர். உழவர்களுக்கு லாபம் கிடைக்க காய்கறிகளுக்கான விலையை தமிழக அரசே நிர்ணயிக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு மாவட்டங்களில் உரிய விலை கிடைக்காமல் தக்காளி, வெண்டை உள்ளிட்ட காய்கறிகளை யாருக்கும் பலனின்றி விவசாயிகள் கொட்டி அழிப்பது வேதனை அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். சபரிமலையில் ஐயப்ப பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்தனர். இன்றைய தரிசனத்துக்காக 56,596 பேர் முன்பதிவு செய்திருந்தனர். திருவண்ணாமலை தீபத் திருவிழாவின் 8ஆம் நாளான இன்று சிறப்பு அலங்காரத்துக்கு பிறகு உற்சவமூர்த்தியான சந்திரசேகரும் விநாயகரும் சிவப்பு குதிரை வாகனத்தில் வலம் வந்தனர். மகா தீபத்துக்கான 1100 மீட்டர் காடா துணி ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது. பஞ்சலோகத்தால் ஆன 5.25 அடி உயர மகா கொப்பரை தயாராக உள்ள நிலையில் பக்தர்கள் நெய் காணிக்கை செலுத்தி வருகின்றனர். திருத்தணி அடுத்த பொதட்டூர் பேட்டையில் உள்ள பொன்னியம்மன் கோயில் குடமுழுக்கு, புதுக்கோட்டை அடுத்த பூங்குடியில் பாலாயி அம்மன் ஆலய குடமுழுக்கு ஆகியவை விமர்சையாக நடைபெற்றன. இவற்றில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை சந்தைப்பேட்டையில் உள்ள குழந்தைமாரி நாகாத்தம்மன் கோயில் குடமுழுக்கு நடைபெற்றது. கடவுளர் வேடமணிந்து நடனமாடி வந்த கலைஞர்களிடம் பலர் குழந்தைகளை கொடுத்து ஆசி பெற்றனர். முகூர்த்த நாளான இன்று திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த மணவீட்டார் திருமண நிகழ்வுகளை நடத்தினர். ஐயப்ப பக்தர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் சாமி தரிசனம் செய்தனர். ராசிபுரம் அடுத்த மெட்டால பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் கிறிஸ்துமஸ் பாடல் போட்டி நடைபெற்றது. பாடலுக்கு ஏற்ப மாணவர்கள் ஆடினர். பள்ளிகள் மற்றும் பங்கு ஆலயங்களில் இருந்து 20 குழுக்கள் பங்கேற்ற போட்டியில் வெற்றி பெற்ற குழுக்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. நாளை மறுதினம் பாபர் மசூதி இடிப்பு தினத்தையொட்டி முன்னெச்சரிக்கையாக மானாமதுரை ரயில்வே சந்திப்பு, நாகர்கோவில் ரயில் நிலையம் உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் ரயில்வே காவல்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். குமரிக்கடல் நடுவே உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் கோயிலுக்கு வரும் பக்தர்களிடம் சோதனை நடத்தப்படும் நிலையில் பாம்பன் ரயில்வே பால பகுதியில் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர். பெண்களுக்கான பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த குமரிமுனை காந்தி மண்டபத்திலிருந்து விசாகப்பட்டினம் வரை 1750 கிலோமீட்டர் பயணத்துக்காக 2 கார்களில் புறப்பட்டுச் சென்ற 4 பெண்களை சமூக ஆர்வலர்கள் வழியனுப்பி வைத்தனர். நாகர்கோவிலில் குமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக ரவுண்டானா வடிவமைப்பு தொடர்பான போட்டி நடைபெற்றது. மாநகராட்சியும் கட்டிடக் கலைஞர்கள் சங்கமும் நடத்திய இந்த போட்டியில் நாடு முழுவதிலும் இருந்து கலந்து கொண்டவர்கள் 179 வடிவமைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். கோவை சுங்கம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 4 வயது முதல் 17 வயது வரையிலான 200 மாணவர்கள் கண்களை கட்டியபடி 1.5 மணி நேரம் சிலம்பம் சுற்றி சாதனை படைத்தனர். 25 வகையான பயிற்சிகளை அவர்கள் செய்து காட்டினர். முகூர்த்த நாட்கள் முடிந்ததால் ஆண்டிப்பட்டி மலர்ச்சந்தையில் பூக்கள் விலை வெகுவாக சரிந்தது. நேற்று கிலோ 5000 ரூபாய்க்கு ஏலம் போன மல்லிகை இன்று 1500 ரூபாய்க்கும், 2000 ரூபாய்க்கு ஏலம் போன முல்லையும் பிச்சிப்பூவும் வெறும் 700 ரூபாய்க்கும் ஏலம் போயின. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை மாற்றமின்றி சவரன் 40,128 ரூபாயாகவும் கிராம் 5,016 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராம் 71 ரூபாய் 60 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். G7 நாடுகளின் கச்சா எண்ணெய் விலை நிர்ணயம் நாளை அமலுக்கு வருவதால் ரஷ்யா கடும் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது. சீனாவே திரும்பிப்போ என்ற முடக்கத்துடன் சீனாவிற்கு எதிராக விரைவில் போராட்டம் நடத்தப்படும் என்று இலங்கை நாடாளுமன்றத்தில் தமிழரசு கட்சி தெரிவித்துள்ளது.
கோயில்கள் மக்களுக்கானவை என்றும் யாருடைய தனிப்பட்ட சொத்தும் அல்ல என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சி பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.